நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் மூன்றாம் வாரம் தொடங்க வாய்ப்புள்ள நிலையில் இதற்கான பணிகளில் மாநிலங்களவை செயலகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. உரிய தொற்று தடுப்பு நடைமுறைகளை பின்பற்றி மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் பார்வையாளர் அரங்கம் மற்றும் வளாகம் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொண்டு சமூக இடைவெளியுடன் மழைக்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் ஒப்புதல் வழங்கினர். இந்நிலையில் இதற்கேற்றவாறு மாநிலங்களவை மற்றும் மக்களவை வளாகங்களை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன்படி மாநிலங்களவை அரங்கத்தில் 60 உறுப்பினர்களும், பார்வையாளர்கள் அரங்கில் 51 உறுப்பினர்களும், மக்களவை அரங்கில் 132 உறுப்பினர்களும் அமரும் வகையில் சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது. பிரதிநிதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்தந்த கட்சிகளுக்கு இதில் இருக்கை வசதி வழங்கப்படும் என மாநிலங்களவை செயலகம் கூறியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.